கன்னியாஸ்திரியை லாவண்யா. நாம நம்மளுடைய வகுப்புல உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம், உயிர்மை எழுத்துக்கள்ல தாவரிசையை பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி திருத்துது அப்படிங்கறத நாம இந்த வகுப்புல பார்க்கலாமா? இதை நீங்க தெளிவா அழகா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் பிழை இல்லாம எழுதுறதுக்கு தமிழ் மொழிய நீங்க கத்துக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க. அ வரிசை உயிரெழுத்துல ஒட்டிய அ. இந்த வரிசை மெய்யெழுத்தோட சேரக்குள்ள எப்படி உயிர்மை எழுத்து பிறந்தது பாருங்க. கூட்டல் ஆ
இப்போ உங்களுக்கு ஈ வரிசை எப்படி பிறந்ததுன்னு தெரியுதா? இப்போ அடுத்தது ஈ வரிசை.